ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் டெக். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ரியல்மி கம்பெனி பார்த்தீங்கன்னா மூணு ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க. ரியல்மி நார்சோ 20 ப்ரோ அப்புறம் 20 இதை மாதிரி மூணு ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் என்னோட ஃபுல் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க, இல்லை அதே ஸ்மார்ட் ஃபோனை ரீப்ராண்ட் பண்ணி இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்களா, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரியல்மி நார்சோ 20 இதை பற்றி பார்ப்போம். இதோட ப்ரைஸ் எவ்வளோக்கு இதை லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,499 ருபீஸ்க்கு வந்து லான்ச் பண்ணாங்க. எக்ஸாக்டாக சொன்னோன்னா 10,500 ருபீஸ். இதுக்கு இந்த ரேட்டுக்கு என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரேஜ்லேருந்து வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அப்புறம் 4GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ரெண்டு வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் 4GB RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,500 ருபீஸ் வருது. இதே உங்களுக்கு வந்து 4GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 11,500 ருபீஸ்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட்டும் இருக்குது. 256GB வரைக்கும் நீங்கள் வந்து மெமரியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.52 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ண 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் தான். அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 8 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நார்சோ 10 வந்து 16 MP வந்து கொடுத்தாங்க. இதுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரில. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் 48 MP மெயின் கேமரா, அப்புறம் அல்ட்ரா ஒயிட் கேமரா வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 MP மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்குது, ஆனால் நார்சோ 10 4 கேமரா வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் கேமரா பார்த்தா இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. சேர்ரா இதில் என்ன தான் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மீடியா டெக் ஈலியோ G85 இந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரியல்மி C15 பார்த்தீங்கன்னா G80 வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு லேகே ஆகாமல் நல்லாயிருக்கும். ஒரு கேமிங் நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட மெயினான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். சரி, இது வெயிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 208 கிராம். நல்ல வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. 6000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் வெயிட் பார்த்திங்கன்னா நல்லா கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்டா வெயிட் கம்மியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் வெயிட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வந்து கொடுக்குறேன், அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். சரி, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக சொல்லிட்டேன். இந்த உங்களுக்கு வந்து கேமிங்கு பேட்டரி எல்லாமே நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து சூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களோட விஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு போகலாம். அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 20A. இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8,500 ருபீஸ்க்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். முதல்ல ஸ்டோரேஜ்லேருந்து வருவோம். ஸ்டோரேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 3GB ரேம், 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அப்புறம் 4GB ரேம், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இதை மாதிரி ரெண்டு ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 3GB ரேம், 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,500 ருபீஸ். இதே நீங்கள் வந்து 4GB ரேம், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இந்த ஃபோன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 9,500 ருபீஸ். இதில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இதை சார்ஜ் பண்ண நார்மல் சார்ஜிங் அடாப்டர் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இல்லை. அப்புறம் இதை இந்த சார்ஜரில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல.
என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 665 இந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்க மாதிரி இருக்குன்னு நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ரியல்மி 5i அப்புறம் ரியல்மி C3 இந்த ஃபோனில் வந்து இந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்ப்போம். முதல்ல இதோட வெயிட்டு பார்ப்போம். இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 195 கிராம். சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேமராக்கு வருவோம். 8MP ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 12MP ப்ரைமரி கேமரா, 2MP போர்ட்ரேட், அப்புறம் இன்னொன்று 2MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கேமரா வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. OS பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 மேலே ரியல்மி UI 1 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃபோனுக்கு போகலாம். அடுத்த ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் நிறைய பேர் எதிர்பார்த்துருந்த ஃபோன், ரியல்மி Narzo 20. ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,000 ருபீஸ்க்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எல்லாமே பார்ப்போம். இந்த ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ஒரு சூப்பராக ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா Realme 7 அந்த ஃபோன்லேருந்து எடுத்திருக்காங்க, Realme 7 and 7 Pro. இப்போ இந்த ஃபோனோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்க்கலாம். இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியோட பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB ரேம், 64GB வேரியண்ட், அது பார்த்தீங்கன்னா 15,000 ருபீஸ். அப்புறம் 8GB ரேம், 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 17,000 ருபீஸ். மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா 256GB வரைக்கும் நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். 6.5 இன்ச் ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ண 65W டாக் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஃபோனோட பெரிய ஹைலைட்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் ஃபோன் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடும். ஒரு 10 மினிட்ஸ் போட்டாலே உங்களுக்கு வந்து 30% வந்து சார்ஜ் ஏறிடும். 65W சார்ஜர் வந்து பாக்ஸ்குள்ளேயே கொடுக்குறாங்க இன்பில்ட்டா. இதான் இந்த ஃபோனோட பெரிய ஹைலைட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 16MP ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 8MP ப்ரைமரி கேமரா, 8MP அல்ட்ரா ஒயிட், 2MP பிளாக் அண்ட் ஒயிட், அப்புறம் 2MP மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 4 கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க, முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட டிசைன்னு சொல்லணும்னா டிசைன் பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் சூப்பராக டிசைன் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 191 கிராம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஈலியோ G95 கேமிங் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. 90Hz ரிஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் அந்த ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஃபோனில். இந்த ரேட்டுக்கு ஒரு சூப்பர் ப்ராசஸர் அப்புறம் ரிஃப்ரெஷிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. சார் வேல்யூவே பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம சேனலை நீங்கள் ஒன்று நம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஸ்பேஸ் வீடியோஸ், அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ், அப்புறம் அன்னோயிங் ஃபேக்ஸ், டெக் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ், அப்புறம் ஃபோன் ரிவ்யூ, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து டெக்கில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரியே வீடியோ பண்ணலாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கன்ஃபார்மாக ஏதாவது ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க, அந்த ஃபோன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ மாதிரி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், தேங்க்யூ, லெட்ஸ் லேர்ன் சம்திங் எவ்ரிடே.